வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வெள்ளைப்படுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேடிஸுக்கு அதிக அளவில் வந்து இந்த பிரச்சனை பெரும்பாலான நேரங்களில் வந்து காணப்படும். உலகத்தில் பெண்ணாக பிறந்த மனிதர்களுக்கு இந்த லியூகோரியா அவங்க வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கவே வாய்ப்பில்லை. ஸோ அப்போது வெள்ளைப்படுகிற எல்லாருக்குமே அப்போ 100% பெண்களுக்கும் சிகிச்சை வேணுமா அப்படின்னு வந்து ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த மாதிரி வெள்ளைப்படுறதுக்கு சிகிச்சை வேணும், ஸோ எந்தெந்த மாதிரி பட்டால் சிகிச்சை தேவையே கிடையாதுங்க, நார்மல், இது வந்து நார்மல் அப்படின்றதையும் பிரித்து பார்க்குறோம். ஸோ இன்னொரு ஹோமியோபதிக்கில் ஒரு பெஸ்ட் மெடிசன் ஓவா டோஸ்டா 3X அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த மெடிசனோட யூசஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்குறோம். இன்னும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெடிசன் தான், இன்னும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான தீர்வு என்ன, ஸோ இந்த வெள்ளைப்படுகிறதற்கு எளிமையான தீர்வு என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ வந்து மெயின் சாப்டருக்கு உள்ளாடி வரலாம். யாருக்கு வெள்ளைப்பட்டால் சிகிச்சை தேவையில்லை அப்படின்னு பார்க்கும்போது, வயசுக்கு வந்த பெண்களுக்கு வந்து சிகிச்சை தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிற காரணத்தினால வெள்ளைப்படுறது இயல்பாக வந்து அவங்களுக்கு நடக்கும். ஸோ அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். அடுத்தது பீரியட்ஸில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அடுத்து ஒரு 10-15 நாள் ஆகும்போது இடையில வந்து இடைப்பட்ட நாள் 8-18 டேஸில் வந்து ஓவலேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலேயும் அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலரில் வந்து ஒயிட் இல்லைன்னா அந்த கிளாஸியாக கலரே இல்லாமல் வந்து ஃப்ளூயிட் வந்து வரும். ஸோ அதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. இது ப்ரீ மென்ஸ்ட்ரோல் பர்ஸில் வரும். மென்ஸ்ட்ரேஷன் வர்றதுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி, ஸோ அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரோல் டைம்லேயும் வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து வரும். அடுத்து செக்ஸ் பண்ணும்போது, உடலுறவு பண்ணும்போது வரும். செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட்டில் வரும், நார்மலான ஃப்ளூயிட்ஸ் வந்து வரும். சின்ன பெண் குழந்தைகளுக்கும் கூட இந்த வெள்ளைப்படுகிற பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ இத்தனையும் வந்து ஓவராலாக இதுக்கெல்லாம் சிகிச்சை தேவையில்லைன்னு வந்து நம்ம ஒதுக்கிக்கலாம். ஸோ அதோட இன்னும் ஒன்று கொஞ்சம் கூட ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்மெல்லு வரலை, எந்த விதமான கலரும் இல்லை, தண்ணி மாதிரி இருக்குது, ஸ்மெல்லு வரலை வருது அப்படின்னா, ஸோ இந்த பிசியாலஜிக்கல் காசஸில் வந்து நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இனி வர்றது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே நம்ம வந்து அப்நார்மலாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதை இன்ஃபெக்டிவாக இருக்கலாம், இல்லை நியோபிளாஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை ஃபாரின் பாடிஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த அப்நார்மல் வெஜினல் டிஸ்சார்ஜாக இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்றதுக்கு சிலர் ரொம்ப யோசிப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சில கிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வெஜினல் ஏரியாலேயும், வெஜினலுக்கு உள்ளாடி செர்விக்ஸ் ஏரியா, அங்கே யூட்ரஸுக்கு உள்ளாடி எல்லாம் கிடையாது. இங்கே வெஜோலின்ஸ் கிளாண்டு, ஸ்வெட் கிளாண்டு, செபேஷியஸ் கிளாண்டு, ஸ்கின் கிளாண்ட். ஸோ இந்த மாதிரியான கிளாண்ட்ஸ் மூலம்தான் அதிக அளவில் வந்து இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது. அதுவும் பெரும்பாலான நேரத்தில் பர்த்தோலின் கிளாண்ட்ஸில் தான் இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து செக்ரிட்டாகி வெளியே வருது. குறிப்பாக செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட்டில் இந்த பர்த்தோலின் கிளாண்ட்ஸோட செக்ரீஷன் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ அப்நார்மல்னு வரும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும்னா, ஸ்மெல் வரலாம், கலர் சேஞ்சஸ் இருக்கலாம், அது நீல நிற பச்சை நிறத்தில் வரலாம், இல்லை டார்க் கிரேயாக இருக்கலாம், ரெட்டிஷாக இருக்கலாம், பிங்க் நிறத்தில் வரலாம், ஒயிட்டில் கூட இருக்கலாம். ஒயிட்டாக வந்தால் கூட பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், சில நேரங்களில் பிரச்சனை இல்லை, சில நேரங்களில் ஒயிட் கலரில் வர்றதுல கூட ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்சிங், ஊரல் வந்து பயங்கரமான ஊரல் இருந்துகிட்ருக்கும், அதோட அப்டோமினல் கிராம்பிங் இருக்கும், அடி வயர்லேயும் இந்த வலி இருக்கும். திருமணமான பெண்கள்னால் உடல் உறவும் போது ரொம்ப பெயின் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்நார்மலில் வந்து வருகிற காசஸ்கள். அப்போது இப்போ தெளிவாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது நார்மல் எது வந்து அப்நார்மல். இப்போ இனி அடுத்த செக்ஷன், ஏன் இந்த அப்நார்மல் அதிக அளவில் வந்து பெண்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்நார்மல் வர்றதுக்கான பெரும்பாலான காரணம் என்னென்னா, பாக்டீரியா, ஃபங்கஸ், இன்னும் வைரஸ் இருக்குது. அதோட அடுத்தது வந்து இம்யூன் சிஸ்டம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு, ஸோ எஸ்டிடி வேறு ஏதாவது வேறு பார்ட்னர் மூலமும் இவங்களுக்கு வந்து நோய் தொற்றிக்கொள்ளும். ஸோ இதன் மூலம் காரணங்களில் தான் வந்து அதிக அளவில் வந்து இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ இப்போ திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து இந்த காரணம் பொருந்தாது, மற்ற காரணங்கள் தான், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் எல்லாம் தான் அதிக அளவில் இருக்கும். ஸோ அதுதான் நோயை வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வெஜைனைட்டிஸ், பாக்டீரியல் வெஜைனைட்டிஸ், கேண்டிடியாசிஸ், நோமோனஸ் சர்விசைட்டிஸ், இதெல்லாம் வந்து அந்தந்த நோய்களின் காரணத்திற்கு ஒத்தபடி வருகிற நோய்கள். நான் சொன்னது இந்த எல்லா காசஸ், இந்த பின்னாடி இருக்கிற காரணிகள் தான் நான் சொன்னது.
நிறான்னு பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா பல நேரங்களில் பாக்டீரியாவோடது இருக்குது. ரெட் கலரில் மென்சுரேஷன் டைமு, இல்லை வந்து ஃபைப்ராய்ட்ஸ் பெரும்பாலும் கட்டி யூட்ரைன் நார்த் இஷ்யூ கட்டி இருக்கிற நேரங்களில் வரும். செர்விக்கல் கேன்சர் போன நேரங்களில் ரெட்டு அதிகமாக இருக்கும். கிரே கலரில் இருக்கும்போது பாக்டீரியா வரும். ஸோ இந்த மாதிரி கலருக்கு தகுந்தபடியும் வந்து நோய்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது ஒரு தரப்பு. சார், இதுக்கு என்ன சார் சிகிச்சை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக உங்களுக்கு ஒரு பேசிக்காக வர்ற இந்த அப்நார்மலை பற்றி தான் நம்ம பார்க்கணும். நார்மலுக்கு சிகிச்சை தேவையில்லை இல்லையா. இந்த அப்நார்மல்னு வரும்போது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு காசஸுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெமன் ஜூஸ் வச்சு ஸோ பெண்ணுறுப்பு வந்து வாஷ் பண்ணுறது, அது ஒரு பேசிக்கான ஒரு ஹைஜீன் ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு ரிசல்ட்டு தரேன், எல்லாருக்கும் ரிசல்ட்டு தராது. ஸோ லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி அதோட ஜூஸஸ் வந்து ரெகுலராக வந்து வாஷ் பண்ணி வரலாம். ஸோ ஒரு 1 to 2 weeks அதில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் வராது, ஸோ ஒரு சிலருக்கு வரும். அடுத்தபடியாக வந்து ஓவா டோஸ்டான்ற ஹோமியோபதிக் மெடிசன். ஸோ இது வந்து பேசிக்காக வர்ற ஒய் டிஸ்சார்ஜஸுக்கும் சில ஒரு சில மற்ற கலரில் வர்ற டிஸ்சார்ஜஸுக்கும் இந்த மெடிசன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். சேஃபான மெடிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு சேஃபான மெடிசன் தான். நேச்சுரலாக எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு 1 to 2 weeks எடுத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுற பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்லா ரிடியூஸ் ஆகுறதுக்கு இந்த ஓவா டோஸ்டர் மெடிசன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பயோகெமிக் 13 அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து கேலிபாஸ் 3X, கேலிசெல்ஃப் 3X, நேட்ரமூர் 3X போன்ற மெடிசனை உள்ளடக்கின ஒரு பேட்டர்ன் மெடிசன், அதாவது பயோகெமிக் 13 அப்படின்ற மெடிசன் லியூகோரியாவுக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன். அடுத்தது அப்ரோமா, தலாப்சி, ஆசிட் போஸ், போராக்ஸ், கால்கேரியா கார்ப், இந்த மாதிரியான மெடிசன்ஸ் வந்து சிறப்பாக வந்து இந்த வெஜினல் டிஸ்சார்ஜுக்கு நல்ல விதத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒவ்வொரு மாதிரி நிறத்திற்கும் ஸோ ஒவ்வொரு விதமான டிஸ்சார்ஜஸுக்கும் தகுந்தவாறு வந்து மெடிசின்ஸ் வந்து மாறும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு பேசிக் ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னா பயோகெமிக் 13ம் ஸோ ஓவா டோஸ்டாவும் வச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் ஒரு 1 to 2 weeks நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்களாக சிகிச்சை வந்து தானாக எடுக்கிறது வந்து சேஃப் கிடையாது. இந்தந்த என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்தவாறு இந்த ட்ரீட்மெண்ட் மாறும். பேசிக்காக டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது, மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து வஜைனல் ஸ்வாப் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்வாபில் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா நமக்கு தெரியும். ஸோ அது பாக்டீரியல் இருக்கா ஃபங்கஸ் இருக்கான்றது நமக்கு தெரியும். அதில் இருந்துச்சுன்னா அதிலே பேசிக்காக ஓரளவு இன்ஃபெக்ஷனை வந்து கண்டுபிடிச்சி அதற்கான மெடிசின்ஸை கொடுத்து அதிலே வந்து சப்சைட் பண்ணி முடிஞ்சிடும். இதையும் தாண்டி போகிற கேசஸுக்கு வந்து இன்னும் அதுக்கு ஃபர்தராக உள்ள ஸ்கேன்ஸ் அண்டு ஸ்கோபீஸ் வந்து யூஸ் பண்ணி ஸோ அதுக்கு அடுத்ததாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வெள்ளைப்படுகிற ஸோ இந்த அப்நார்மல் வஜைனல் டிஸ்சார்ஜோட ஓவரான கோர்வையான இன்ஃபர்மேஷன். டெஃபினட்டாக உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஒரு ஆளுக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கன்சல்டேஷன் தேவைன்னா இந்த நம்பரில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் லியோ.